हाय हेलो वणक्कम नंबा नान उंगल जेपी नम्म टीएन पोलीस कांस्टेबल एग्जाम வந்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வந்து நடக்க போகுது சோ அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சோ அதுல சோ உங்களுக்காண்டி ரிவிஷன் टेस्ट मारे अदावदु मॉडल टेस्ट मारे வந்து வச்சிருக்கேன் சோ அதுல வந்து டெய்லி 50 क्वेश्चन வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன் சோ பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க சோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க சோ இப்போ பாத்தீங்க அப்படினா பார்ட் 2 வீடியோ வந்து நான் கொடுக்க போறேன் இதுல ஆல்ரெடி டிஎன் போலீஸ் எக்ஸாம்ல வந்து நிறைய டைம் வந்து கேட்ட क्वेश्चन ஓகேங்களா சோ அதே மாதிரி வந்து இம்பார்ட்டன்டான क्वेश्चन எல்லாம் என்னன்னதே திருப்பி திருப்பி வந்திருக்கும் சோ அந்த एग्जामக்கான क्वेश्चंस உங்களுக்கு தேடி தேடி எடுத்து கொடுத்திருக்கேன் சோ இது வந்து 50 முக்கியமான क्वेश्चन ஓகேங்களா சோ இத நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு வாங்க ஸ்கிப் பண்ணாதீங்க சோ நிறைய நண்பர்கள் வந்து போன வீடியோல வந்து என்கிட்ட கேட்டாங்க சோ ஆப்ஷன் கொடுக்காதீங்க டைரக்ட்டா ஆன்சர் கொடுங்க ரொம்ப டைம் ஆகுது அப்படி சொன்னாங்க அதனால அந்த ஒரு காரணத்துக்காண்டி டைரக்ட்டா என்னன்னா क्वेश्चन + ஆன்சர் மட்டும் வந்து கொடுத்திருக்கேன் சோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஏன் அப்படினா क्वेश्चनக்கு டைரக்ட்டா ஆன்சர் தெரிஞ்சா எந்த கன்ஃபியூஷன் வந்து வராது சோ அது அந்த ஒரு காரணத்துக்காண்டி வந்து டைரக்ட்டா ஆன்சர் கொடுத்திருக்கேன் சோ வீடியோ முழுமையா பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க டைரக்ட்டா क्वेश्चन குள்ள போலாம் So first question பாருங்க பஞ்ச பாண்டவர் ரதங்கள் அமைந்துள்ள இடம் எது அப்படினா சோ மாமல்லபுரம் சோ மாமல்லபுரத்துல தான் பஞ்ச பாண்டவர் ரதங்கள் இருக்கும் சோ அதுல ஒவ்வொரு ரதத்துக்கும் வந்து ஒவ்வொரு பேர் இருக்கு சோ அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சோ நான் ஒரு क्वेश्चन தான் கொடுக்க முடியும் சோ அது ரிலேட்டடான क्वेश्चन வந்து நீங்க முடிஞ்சா படிச்சு வச்சுக்கோங்க So पंच पांडव रथंगल அமைந்துள்ள இடம் பாத்தீங்க அப்படினா மாமல்லபுரம் செகண்ட் क्वेश्चन மருது சகோதரர்கள் ஆட்சி புரிந்த பாளையம் பாத்தீங்க அப்படினா சிவகங்கை சோ இதே கட்டபொம்மன் ஆட்சி புரிந்த பகுதி ஏதுன்னு கேட்பாங்க பாஞ்சாலங்குறிச்சி சோ பார்த்து வச்சுக்கங்க சோ மருது சகோதரர்கள் சின்ன மருது பெரிய மருது அப்படினுவாங்க சோ சின்ன மருது வந்து எப்படி அழைப்பாங்க பெரிய மருது வந்து எப்படி அழைப்பாங்க சோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கங்க சோ எந்த ஆண்டு வந்து இவங்கள தூக்குல போட்டாங்க 1801 ஓகேங்களா சோ அப்பதான் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும் சோ இதெல்லாம் நிறைய டீடைல் இருக்கு சோ அதனால வந்து பார்த்து வச்சுக்கோங்க சோ தேர்ட் क्वेश्चन பாருங்க இந்திய தேசிய சின்னம் பின்வரும் கட்டிடக்கலை படப்பில் எந்த கட்டிடக்கலை படப்பில் இருந்து வந்து எடுக்கப்பட்டது அப்படினு கேக்குறாங்க சோ சாரநாத் கல்தூன் சோ அதுல இருந்து வந்து எடுத்துப்பாங்க So நாலாவது क्वेश्चन பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் சோ லாலா லஜபதி ராய் சோ லாலா லஜபதி ராய் ஓகேங்களா அதே வங்காளத்தோட சிங்கம் கேட்பாங்க சோ பாலகங்காதர திலகர் சோ அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே 5th क्वेश्चन பாருங்க சோழர்களின் சின்னம் வந்து இது புலி சோ பாண்டியர்களின் சின்னம் மீன் சேரர்களின் சின்னம் வில்லம்பு சோ பாண்டியர்களோட துறைமுகம் எதுன்னு கேட்பாங்க கொற்கை சோ சேரர்களின் துறைமுகம் உறையூர் கரூர் பக்கத்துல இருக்கு சோ சோழர்களின் துறைமுகம் பாத்தீங்க அப்படினா காவேரி பூம்பட்டினம் ஓகே 6th क्वेश्चन பாருங்க வங்க பிரிவினை நடந்த ஆண்டு எந்த வருடம் கேட்பாங்க சோ 1905 சோ யாரோட ஆங்கில பிரபு காலத்துல வந்து இந்த வங்க பிரிவினை ஏற்பட்டது அப்படினா पर्सन प्रभु சோ இந்த வங்க பிரிவினை எப்ப முடிவுக்கு வந்திருக்கும் அப்படினா 1911 சோ 7th क्वेश्चन மனித நுரையீரல்களை மூடும் இரண்டு மெலிய தோல் சவ்வுகளின் பெயர் எது அப்படினா சோ பெரிட்டோனியம் சொல்வாங்க மனித நுரையீரல்களை வந்து மூடும் இரண்டு மெலிய சவ்வுகளின் பெயர் பாத்தீங்க அப்படினா மெலிட்டோனியம் சாரி பெரிட்டோனியம் ஓகேங்களா சோ 8th क्वेश्चन பாருங்க கீழ் உள்ளவர்கள் யார் அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் வந்து பங்கு கொண்டவர்கள் அப்படினா சோ பிபின் சந்திரபாய் தான் வந்து அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் வந்து பங்கு கொண்டிருப்பாரு சோ அதனால வந்து அவர் பல வருஷம் வந்து சிறையில இருந்து வந்திருப்பாரு. ஸோ இவர் வெளிவந்த அந்த நாளில் வந்து கொடியேற்று சென்னையில் கொடியேற்று வந்து விடுதலை நாளாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகே, 9th கொஸ்டின் பாருங்க. அரக்கு பாக்கு எந்த தேசத்தில் மிக அதிகமாக உற்பத்தி ஆகிறது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். ஸோ அரக்கு பாக்கு எந்த தேசத்தில் மிக அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னா ஆந்திர பிரதேசம். 10 ஒளி பிரிவுகளை பட்டகத்தின்னும் செலுத்தினால் அதன் விளைவு என்ன? ஸோ ஒளி கதிர்கள் வந்து சிதைவு அடையும், அதை டிப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒளி பிரிவுகளை வந்து பட்டகத்தின்னும் செலுத்தினால் அதன் விளைவு வந்து ஒளிக்கதிர்கள் வந்து சிதைவு ஏற்படும். ஸோ 11வது கொஸ்டின். புத்த இலக்கியம் எந்த மொழியில் பொதுவாக எழுதப்பட்டது அப்படின்னா சமஸ்கிருதம். புத்த இலக்கியம் எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா சமஸ்கிருதம். ஓகே, 12வது கொஸ்டின். பெரோசாபாத், அதாவது உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஸோ இது வந்து எதற்கு புகழ் பெற்றது அப்படின்னா பஞ்சு இருக்குல்ல காட்டன், ஸோ அதுக்கு வந்து புகழ் பெற்றது பெரோசாபாத்னா பஞ்சு. ஸோ 13வது கொஸ்டின். இதில் கண்டதில் எந்த தேசத்திற்கு இந்தியாவோடு வரம்பிடு இல்லை? அதாவது இந்தியாவோட எந்த தேசம் வந்து சாரி நண்பா. ஓகே, 13வது கொஸ்டின் பாருங்க. கீழ் கண்டதில் எந்த தேசத்திற்கு இந்தியாவோடு வரம்பிடு இல்லை, அதாவது பார்டர் வந்து எந்த நாடு வந்து நம்ம இந்தியா வந்து பகிர்ந்துக்கல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மியான்மர் ஓகேங்களா. ஸோ இதில் 2 முக்கியமான கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்தியாவோடு மிக அதிகமாக பகிர்ந்து கொண்ட நாடு எது? அதாவது இந்தியாவோடு பார்டர் வந்து அதிகமாக பகிர்ந்து கொண்ட நாடு எதுன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் சீனான்னு போட்டுருவீங்க, சீனா கிடையாது ஓகேங்களா. ஸோ வங்காளதேசம் தான் வந்து இந்தியாவோட அதிகமாக பகிர்ந்துருக்கும். ஸோ அதேமாரி இந்தியாவோட பார்டர் வந்து கம்மியாக பகிர்ந்துக்கிட்ட நாடு எதுன்னு கேட்கலாம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஓகேங்களா. ஸோ 14வது கொஸ்டின். பிம்பரி வந்து எதனோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பத்திரை அச்சுடன் வந்து சம்மந்தப்பட்டது தான் இந்த பிம்பரி. ஓகே, 15வது கொஸ்டின். மின்தடையை அளவிடும் அலகு எது? ஓம். ஸோ மின்தடையை வந்து அளவிடும் அலகு எது அப்படின்னா ஓம். மின்னழுத்தத்தை அளவிடும் அலகு வோல்ட். மின்னோட்டத்தை அளவிடும் அலகு ஆம்பியர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக வர கொஸ்டின் இதெல்லாம். ஓகே, 16வது கொஸ்டின். துரோணாச்சாரியார் பட்டம் கீழ்கண்டவருக்கு தரப்படும், யாருக்கு அப்படின்னா பயிற்சி அளிப்பவருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ்ல வந்து பயிற்சி அளிப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு தரப்படுற மிக பெரிய பட்டம் எது அப்படின்னா துரோணாச்சாரியார் விருது. ஸோ 17வது கொஸ்டின். இந்திய இராணுவத்தின் மிகப்பெரிய விருது எது அப்படின்னா பரம்வீர் சக்ரா. ஸோ இந்திய இராணுவத்திலேயே மிகப்பெரிய விருது அப்படின்னா பரம்வீர் சக்ரா. ஸோ 18வது கொஸ்டின். ஒரிசாவின் மிக முக்கியமான நதி எது அப்படின்னா பிரம்மபுத்திரா. ஒரிசாவின் மிக முக்கியமான நதி எது அப்படின்னா பிரம்மபுத்திரா. நினோ இதற்கு தொடர்பானது அப்படின்னா நினோ அப்படின்றது காலநிலையை சேர்ந்தது. எல் நினோன்னு இருக்கும். ஸோ எல் நினோன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. 20வது கொஸ்டின். உதயகிரி குகைகள் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஒடிசால இருக்கு. ஸோ மிகவும் புகழ்பெற்ற குகை ஓவியங்கள் வந்து அதிகமாக வந்து இங்கே காணப்படுது. ஸோ உதயகிரி குகைகள் வந்து எங்கு அமைந்துள்ளதுன்னா ஒடிசால. ஸோ 21வது கொஸ்டின். சூபி அருத்தொண்டர் மொய்னுதூன் சிஸ்டியின் மகுதி அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா ஸோ மகுதின்னு சொல்லிட்டேன் சாரி மசூதி வரும், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. எங்க இருக்கு அப்படின்னா மும்பையில் இருக்கு. சூபி அருத்தொண்டர் மொய்தீனின் சிஸ்டியோட மசூதி எங்க அமைந்துள்ளதுன்னா மும்பை. ஓகே, 22வது கொஸ்டின். மின் ஆற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றுகிறது எது அப்படின்னா மின்மணி. ஸோ மின்மணிக்கு இங்கிலீஷ்ல தான் எலக்ட்ரிக்கல் பெல் ஓகேங்களா. ஸோ இந்த மின் ஆற்றல் ஸோ 2 சொல்லி நான் வரணும். ஸோ பார்த்துக்கோங்க, மின் ஆற்றலை எந்திர ஆற்றலா மாற்றுறது, இயக்க ஆற்றலா மின் ஆற்றலா மாற்றுறது, ஸோ இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதுலேருந்து கேட்பாங்க. ஸோ நான் கொடுக்குற ஒவ்வொரு கொஸ்டினுமே மாடல் தான், ஆனால் இது ரிலேட்டடான கொஸ்டின் வந்து வரும். ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க ஓகேங்களா. எல்லா கொஸ்டினும் வந்து நான் கொடுக்க முடியாது, அதனால தான் வந்து நான் மெயினான கொஸ்டின் கொடுக்குறேன், அது ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 23வது கொஸ்டின், எந்த நாடு இந்திய அரசியலமைப்பில் அவசர கால ஏற்பாடுகளின் ஆதாரமாக உள்ளது அப்படின்னா ரஷ்யா. ஸோ ரஷ்ய நாடு தான் இந்திய அரசியலமைப்பின் அவசர கால ஏற்பாடுகளின் ஆதாரமாக உள்ளது. ஸோ 24வது கொஸ்டின், யாருடைய அனுமதியுடன் ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் தொழிற்சாலையை சூரத்தில் அமைத்தனர் அப்படின்னா ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீர் தான் வந்து அனுமதி கொடுத்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் வந்து தங்கள் முதல் தொழிற்சாலையை வந்து சூரத்தில் நிறுவிருப்பாங்க. ஸோ 2 கொஸ்டின் இருக்கு. ஸோ முதல் தொழிற்சாலை ஆங்கிலேயர்கள் எங்க அமைத்தனன்னு கேட்கலாம். ஸோ சூரத்தில், அது பார்த்துக்கோங்க. ஸோ 25வது கொஸ்டின், மனிதனில் குடல்வால் ஒரு உறுப்பு. ஸோ எந்த உறுப்பு அப்படின்னா உறிஞ்சும் உறுப்பு. மனிதனின் குடல்வால் வந்து ஒரு உறிஞ்சும் உறுப்பு. ஸோ 26வது கொஸ்டின், எந்த உணவுப் பொருள் அயோடின் சேர்க்கப்பட்டும் கரும் நீளமாக திரும்பாது அப்படின்னா வேக வைத்த உருளைக்கிழங்கு. ஸோ எந்த உணவுப் பொருள் அயோடின் சேர்க்கப்பட்டும் கருநீளமாக வந்து திரும்பாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் ஆனால் இது 2012ல் கேட்ட கொஸ்டின். ஸோ வேக வைத்த உருளைக்கிழங்கு ஓகே. ஸோ குஜராத்தின் முதலமைச்சர் யார்? ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ரூபினி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு சிஎம் வந்து நியர்பை ஸ்டேட்டு, முக்கியமான ஸ்டேட்டு, சிஎம்ஏ பி ஓகேங்களா. ஸோ அதேமாரி பிஎம்மு, தேர்தல் ஆணையர், அப்போ முக்கியமான கமிட்டி ஓகேங்களா, நிதிக்குழுவோட தலைவர். ஸோ இதெல்லாம் வந்து யாருன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அதுலேருந்து தான் வந்து கேட்பாங்க ஓகே. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 28வது கொஸ்டின், நாட்காட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஒன்றாகும்? அதாவது இப்போ 2010ல் வந்து அந்த ஆண்டு வந்து ஒரே மாரி இருக்கு அப்படின்னா, அடுத்து 2020ல் பார்த்தோன்னா அந்த எல்லாமே மந்த் எல்லாமே வந்து அந்த ஆண்டு ஒரே மாதிரியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எத்தனை ஆண்டுகள்னா 10 ஆண்டு. ஸோ 10 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகுது. ஸோ அது அடுத்த வருஷம் 2021ல். ஸோ 29வது கொஸ்டின், சூரிய ஆற்றலுக்கு மூலமானது. ஸோ சூரிய ஆற்றல் வந்து எது மூலமா வந்து நடக்குது அப்படின்னா அணு கிளப்பு. ஸோ அணு பிளப்பின் போது அளவுக்கு அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து வெளியிடப்படும். 30வது கொஸ்டின், பெனிசிலினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஸோ அலெக்சாண்டர் பிளமிங். ஸோ பெனிசிலினை கண்டறிந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் பிளமிங். ஸோ இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1928ன்னு சொல்லுவாங்க, புக்கில் போட்டிருப்பாங்க பார்த்து. ஸோ இந்த இயர் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ 31 பாருங்க, பின் வருவன மற்றும் எது மிக குறைந்த தன்மை கொண்ட மின் கடத்தி? ஸோ மிக குறைந்த தன்மை கொண்ட மின் கடத்தி எது அப்படின்னா தங்கம். ஸோ அதிகமாக மின்தடையை வந்து கடத்துறது பார்த்தீங்க அப்படின்னா செம்பு. ஸோ 32வது கொஸ்டின், எவ்வளோ நோய் தொற்றின் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ். ஸோ எவ்வளோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் இருக்கு. ஸோ இப்படி கேட்கலாம். ஸோ கொரோனா வைரஸ் வந்து எந்த நாட்டிலேருந்து வந்துச்சு? ஸோ அதேமாரி வந்து அந்த கொரோனா வைரஸ்க்கான பேர் என்னன்னு கேட்பாங்க ஓகே. 33வது கொஸ்டின், விம்பிள்டன் தொடர்புடையது எது அப்படின்னா டேபிள் டென்னிஸ். ஸோ விம்பிள்டன் எந்த விளையாட்டோட தொடர்புடையதுன்னா டேபிள் டென்னிஸ். 34வது கொஸ்டின், உடையாட் கிப்ளிங் கதாபாத்திரத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா மார்பின். ஸோ மிஸ்டர் மார்டின் வந்து உருவாக்கியிருப்பார், மார்பின் வந்து உருவாக்கியிருப்பாரு. உடையாட் கிப்ளிங் கதாபாத்திரத்தை உருவாக்கியவர் மார்பின். 35, சோளத்திலிருந்து உமியை பிரித்தெடுக்கும் முறை. ஸோ துற்றுதல்னு இருக்கு, சாரி தூற்றுதல் ஓகேங்களா. ஸோ சோளத்திலிருந்து உமியை எப்படின்னா காற்றின் மூலமாக தூற்றுவாங்க. அதேமாரி அரிசி இதுலேருந்து வந்து பிரித்தெடுப்பாங்க, அரிசி கல் ஒன்று. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ அது பார்த்து வச்சுக்கோங்க. 36வது கொஸ்டின், அண்டத்தில் மிகவும் பொதுவான உறுப்பு எது அப்படின்னா ஆக்சிஜன். So, अंडत्तिल वंदु मिகவும் பொதுவான உறுப்பு வந்து ஆக்ஸிஜன். சோ பாத்துக்கங்க. இந்தியாவில் பெரிய ஐடி நிறுவனம் எது அப்படினா TCS கம்பெனி சொல்வாங்களா. சோ அதுதான் வந்து மிகப்பெரிய நிறுவனம். 38வது क्वेश्चन. உலகின் மிக பிரபலமான விளையாட்டு எது அப்படினா கால்பந்து. சோ உலகின் மிக பிரபலமான விளையாட்டுன்னு நீங்க கிரிக்கெட் கொடுத்திருப்பாங்க, கிரிக்கெட் போட்ற கூடாது. சோ உலகிலேயே மிகப்பெரிய பிரபலமான விளையாட்டுனா கால்பந்து. So, இப்போ கூட வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு, மார்க்கோ டயோ அவர் தான் நினைக்கிறேன். 39வது கொஸ்டின். முகலாய பேரரசு அதன் பிராந்திய விரிவாக்கம் கீழ் உள்ள உச்சநிலையை அடைந்தது அப்படின்னா யாரோட காலத்துல முகலாய பேரரசு வந்து பிராந்திய விரிவாக்கம் ஆச்சு அப்படின்னா ஸோ அவுரங்கசீப் காலத்தில் தான் வந்து விரிவாக்கம் ஆச்சு. ओके 40வது क्वेश्चन. சலவை இயந்திரத்தின் இயக்க கோட்பாடு மைய விலக்கு விசை ஓகேங்களா, அதோட கோட்பாடு தான். புன்கண்ணி என்பதன் பொருள். அடுத்து தமிழ் ஒரு 10 கேள்வி. சோ 41வது क्वेश्चन. 6th ல யூனிட் 2 ல திருக்குறள் இருக்குல, சோ அது அதுல வந்து வேற क्वेश्चन தான். சோ புன்கண்ணி என்பதன் பொருள் யாது அப்படினா துன்பம் கண்டு பெருகும் கண்ணி. சோ புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணி. 42வது கொஸ்டின். வழக்கு என்பதன் பொருள் யாது அப்படின்னா வாழ்க்கை நெறி. சோ வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. சோ ஒவ்வொரு இதுக்கும் பொருள் என்னன்னு பார்த்துட்டு போங்க போகும்போது. 43வது கொஸ்டின். விரத்திற்கு துணையானது எது அப்படின்னா அன்பு. சோ விரத்திற்கு துணையாவது எது அப்படின்னா அன்பு தான். 44வது क्वेश्चन. வன்பார்கண் அதாவது பாலை நிலம் என்பதை பிரித்து எழுதுக. சோ வன்பார்கண் வன்பார்கண் ஓகேங்களா, சோ பார்ன்றது வன்பார்கண். 45வது क्वेश्चन. திருவள்ளுவரின் வேறு பெயர்களில் தவறானது எது? சோ நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க, அதுல வந்து புரட்சி துறவின்றது தவறானது. புரட்சி துறவின்றது ராமலிங்க அடிகள் அதாவது வள்ளலார் இருக்காருல்ல, சோ அவரோட பேர் தான் வந்து புரட்சி துறவி. சோ புரட்சி துறவி வந்து யாருக்கு வந்து யார் மூலியமா வந்து கொடுத்தாங்க அப்படின்னா சோ பாரதியார் வந்து தான் வள்ளலார புரட்சி துறவி அப்படின்னு அழைச்சிருப்பாரு. 46வது क्वेश्चन. கீழ்கண்டவற்றில் எதை கொண்டு திருக்குறள் நூலானது சிறப்பு பெயராக கருதப்படுகிறது அப்படின்னா சோ அடையடுத்து கருவியாக பெயர். சோ இந்த क्वेश्चन நிறைய டைம் கேட்டிருக்காங்க, சோ பாத்துக்கோங்க. சோ கீழ்கண்டவற்றில் எதை கொண்டு திருக்குறள் நூலானது சிறப்பு பெயராக கருதப்படுகிறது அப்படின்னா அடையெடுத்து காவி பெயர் கருவியாக பெயர். 47வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் யாருடைய உரையானது திருக்குறள் நூலின் சிறந்த உரையாக கருதப்படுகிறது அப்படின்னா பரிமேலழகர். 48 திருக்குறளை பற்றி எப்பாவலரும் நினைப்பவே வல்லனார் முப்பால் மொழிந்த மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னா கல்லாடார். சோ கல்லாடார் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சோ திருக்குறளை பற்றி எப்பாவலரும் நிறைய வல்லனார் முப்பால் மொழிந்த மொழி அப்படின்னு கல்லாடார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சோ திருக்குறளை வந்து உரை எழுதினவர்ல இவரும் ஒருத்தர். ஓகே 49வது கொஸ்டின். திருக்குறளை பற்றி ஓதற்கு எளிதாய் உணர்த்துவதற்கு அரியதாகி வேத பொருளாய் மிக விளங்கி என்று கூறியவர் யாருன்னா செங்கண்ணனார். திருக்குறள் பத்தி ஒவ்வொருத்தர் சொல்லியிருப்பாங்க, அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்கப்பா ஓகேயா. திருக்குறளை பற்றி ஓதற்கு எளிதாய் உணர்வதற்கு அரியதாகி வேத பொருளாய் மிக விளங்கி என்று கூறியவர் யார் அப்படின்னா செங்கண்ணனார். சோ கடைசி கொஸ்டின். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்று திருவள்ளுவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். சோ வள்ளுவனை பெற்றத புகழ் தமிழ்நாடு அப்படின்னு வந்து சொன்னா பாரதியார். சோ தமிழ்நாடு வந்தா பாரதியாரு, வையகமே வந்தா பாரதிதாசன் ஓகேங்களா. சோ இது வந்து ரிப்பீட்டடா கேட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா, சோ பார்த்து வச்சுக்கோங்க. சோ 50 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா. முடிஞ்சா வந்து கீழே சஜஷன் உங்க சஜஷன் சொல்லுங்க. சோ முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் நண்பா, தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.